சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் ஐம்பது சதவீத கூலி உயர்வு கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் புளியங்குடி சிந்தாமணி சுப்புலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்கள் சுமார் பத்தாயிரம் பேர் உள்ளனர் இவர்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே கூலி உயர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு வருகிறது இந்நிலையில் விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் வீடு சார்ந்த விசைத்தறியாளர்களுக்கு ஐம்பது சதவீத கூலி உயர்வு விடுமுறை சம்பளம் நாளொன்றிற்கு ஐநூறு ரூபாய் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் பதிமூன்று நாட்களாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ரூபாய் மதிப்பிலான சேலை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சங்கரன் கோவில் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து விசைத்தறி தொழிலாளர்கள் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர்